ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி ஜோடிகளுடைய ப்ரோமோ தாங்க. அதாவது பிக்பாஸ் ஜோடிகளுடைய இந்த வீக்கோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீக் ப்ரோமோவில் டீனா அவர்களோட காமெடி வந்து அல்டிமேட். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களுமே கன்ஃபார்மாக சிரிப்பீங்க. இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சேனல் நேம் பாசிட்டிவ் வைப்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூப்பிடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். பிரபு கண்டுபிடித்து விட்டாயா? கண்டுபிடித்து விட்டேன். நான் தான் லெமன். லெமனா? ஆமா, என் ஒரிஜினல் பேரை சொன்னா டிவியில போட முடியாது, அதனால லெமன். இவ்வளவு இளைச்சு போன லெமனை நாங்க பார்த்ததே இல்ல. அப்பா, நானே குவாரண்டைன்ல இருந்துட்டு இப்பதான் கோயிலுக்கு போய் தொழிலுக்கு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு கஷ்டம்ப்பா. பிரபு, அது என்ன பாச கயிறு? இது பாச கயிறு இல்ல, நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தியோட அர்ணா கயிறு. ப்ராப்பர்ட்டி இல்லை என்று அறுத்து கொண்டு வந்தேன். இவ்வளவு பெரிய கயிறா கட்டி இருக்கிறார்? சரி விடு. சரி, நீங்களே கதையை கொண்டு வந்திருக்கீங்க. ஷூட்டிங்க்கு வரதுக்கு லேட் ஆகுது, ஏன்னா ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்கு. நான் காலைல சாப்பிடல, அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்ல அப்படின்னு அவங்க கொண்டு வர கதையெல்லாம் கேக்குறேல்ல. இந்த கதையை கொண்டு வந்தா என்ன உனக்கு? பா, தீனா அவர்களோட காமெடியை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் விஜய் டிவியோட இன்னொரு ஃபேமஸ் ஷோன்னு பார்த்தீங்கன்னா அது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. ஸோ இந்த சின்னத்திரையோடைய கப்பிள்ஸ் அவங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுமா, மேலே இருக்கக்கூடிய ஐகார்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க? அவங்க என்னெல்லாம் குறை வச்சிருக்காங்களோ அதை சொல்லி இதுதான் எலிமினேஷனுக்கு காரணமா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஒவ்வொருத்தர் அமர்ந்து இருப்பதிலும் ஒரு அலட்சியம் தெரிகிறது. இன்னமும் அவங்களே கொரியோ பண்ணி, அவங்களே பிராக்டிஸ் பண்ணி, அவங்களே ஆடி, அவங்களே மார்க் சொல்ற மாதிரி என்ன தினவாட்டு கத்து கொடுத்தவன் கீழே வயிற்றுல புளிய கரைச்சிட்டு பாந்துருக்கான். எதற்காக சொல்றேன்னா, முன்னாடி எல்லாம் நல்லா ஆடினாதான் கொரியோகிராஃபர் மேல கூடுவாங்க, இப்ப இவங்க பண்ற தப்புக்கும் மேல கூட சொல்றாங்க. அறிஞர் பி பிரபு, லெமன்னா வந்து பார்க்கவே ஒரு குண்டா ஆக்ரோஷமா இருக்கணுமே. நீங்களே ஏதோ நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கீங்க, உங்களை எப்படி நான் லெமன் நம்புறது? அதான் சொல்றேன், குவாரண்டைன் முடிஞ்சு நானே இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு தொழில் பண்ணிருக்கேன். என்னைய புரிஞ்சுக்க. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு நடனத்துல எந்த குறையுமே கிடையாது. நன்றி பிரபு. ஆனா நகைச்சுவை பண்றதுல அதுல நகைச்சுவே இருக்க மாட்டேங்குது, அதுதான் பெரிய குறையா இருக்கு. பிரபு, அதனால என்ன எலிமினேட் பண்ண மாட்டீங்கல்ல பிரபு? அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிரபு, இவர் தாடி பாலாஜி. ஆடி நாலாச்சின்னு சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னா செட்ரா பத்தி வைப்பாங்க. ஒரு டான்சரையே செட்ரா பத்தியா வச்சிருக்கிறது இதுதான் என் முதல் முறை. என்ன பிரபு, நீங்க நல்லா ஆடுறாரு. நான் ஒன்னு சொல்லவா? ஒருத்தவங்க ஸ்டெப் மறந்துட்டாங்கன்னா லெஃப்ட்ல பார்த்து ஆடுவாங்க, இல்லைன்னா ரைட்ல பார்த்து ஆடுவாங்க. லெஃப்ட் ரைட்ல பாக்குறதே ஸ்டெப்பா ஆடுறாரு. என்னிடம் சொல்ல போவதே இல்லை, ஏனென்றால் உனக்கே என்னென்ன குறைகள் இருக்குது என்று தெரியும். அதனால் நீயே புரிந்து கொண்டு தக்கபடி நடந்துகொள். உன்னுடைய கோ பார்ட்னர் இருக்காரு அல்லவா, அவர் என்ன சொல்லுவோம்? உன்னைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து டான்ஸ் ஆட சொன்னா
பெர்ஃபார்மன்ஸ்க்கு கூப்பிடும்போது டான்ஸ் ஆடுறேன், பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுறேன், பெர்ஃபார்மன்ஸ்ல தான் எப்போ டான்ஸ் ஆடுவேன்னு கேட்கணும். ஓகே மணிடா, உன்னை நான் கணக்கிலேயே எடுக்கவில்லை. ஏன் பிரபு? ஏனென்றால் அவரையே ஒரு கணக்குக்காக தான் எடுத்திருக்கிறார், அதனால் அவரை நான் கணக்கிலேயே எடுக்கவில்லை. ஆனால் ஜூலி, உனக்கு அஞ்சுக்கு அஞ்சு வந்தா மட்டும்தான் உனக்கு ஜாலி. எதுக்கு சொல்றேன்னா, நீ இப்ப மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆடுற பத்தியா டான்ஸ், அதை பெர்ஃபார்மன்ஸ்ல ஆடு, அவங்க அஞ்சுக்கு அஞ்சு கொடுப்பாங்க சரியா? பிரபு, அவனுக்கு தெரியுமா யாரு இவரையா? எந்த ஷோவாக இருந்தாலும் படுத்தபடி பல்லாக்கு பாக்குறான். அவரை பத்தி சொல்லி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கயா, உடையிற ப்ராப்பர்ட்டியா குடுத்துறானுங்க. அது உடைஞ்சிருச்சுன்னா நான் நல்லா தான் அண்ணன், ப்ராப்பர்ட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அன்னைக்கு சொன்னா போறா, அடுத்த வாரமும் சொல்லி எக்ஸ்டென்ஷன் கேட்கறாங்க. அந்த மாதிரி தான் எப்படி எலிமினேட் பண்றது? அப்புறம் புளியாம்பழம் புளிக்குது, கத்தி வலிச்சுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? பிரபு, நீங்கள் கத்தி பேசக்கூடாது ஐயா. கத்திக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. இவர்கள் என்ன துறையில் இருக்காங்க? அவர்கள் வந்து ஒரு மாடல். ஆமா, ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து எப்படி பேசாம அமைதியா இருக்குன்றதுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படி வேணா சொல்லுங்க. அப்படியா? ஆமா, நான் உன்னை சொல்லிட்டேமா, நீ சீக்கிரம் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உன் சேனல் ஒன்று வச்சிருக்கல, அதுல பேசுற பேச்ச ஒரு காவாசி இங்க பேசினா நீ ரீச் ஆகும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எல்லாரும். ஐயா, இவர்களை பத்தி சொல்லி ஆகணும். அவர்கள் இருக்கு, அவர்கள் பெரிய ஆட்டக்காரர்கள் பிரபு. ஆமா கேபி, உன்னை நான் மூணு படத்துல பாத்துருக்கேன். மூணு படத்தில் பாத்துருக்கீங்களா பிரபு? நானே நகைச்சுவைக்கு போராடும் போது கேபி உயிரை காமிக்கிறேன். ஐயா, நான் அப்ப பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணு ஒரு சேஞ்சஸ் இல்லையா? அதுதான் அப்படி இல்ல, ஒரு டெவலப்மெண்ட் வேலை அப்படியே இருக்குன்ற. அதாவது மூணு படத்துல எப்படி நீ பேசாம இருந்தியோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்க. பேசுவியா? ஆடியும் கொண்டிருக்கிறார், நன்றாக பாடுவார். பார்த்தேன், வெளியில பேமெண்ட் பத்துல இருந்து பஞ்ச பாட்டு பாடி இருந்த போது பார்த்தேன். ஐயா, இவரெல்லாம் நான் ஈஸியா தூக்கிடுவேன். ஐயா எப்படி பிரபு? மத்தவங்களெல்லாம் ஃப்ளோர்ல தூக்கணும், இவரெல்லாம் யாரிலேயே தூக்கிடுவேன். அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி செட்டு போட்டா ஒருத்தவங்க முதுகு மேலே ஆடுற, இல்லைன்னா மேலேயே இருக்க, எப்போதான் ஸ்டேஜுக்கு வர்ற? இல்லைன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து காக்கா ஏன் காக்காடுங்கன்னு கேட்குறேன். ஏன் காக்கா எங்களுக்கு காயா காக்காங்கன்னு தெரியாது எங்களுக்கு. என்ன ஒரு பச்சை பழத்தரம் விளையாட்டு ஐயா. இந்த மானிடியை பத்தி நான் சொல்லணும் ஐயா. மானிடியா? ஆமா, அவர் மானிடா. நீ மானிடி தானே பிரபு? அந்த பெண்ணை தெரியாதா? சொன்ன உடனே தெரியறதுக்கு நாஞ்சில் சம்பத்தா பைதா சம்பத்தா. இந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா, ஷூட்டிங் வந்தா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைனு இங்கே வந்து புலம்புறது. இங்கே ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போனா ஷூட்டிங்கில் என்ன நடந்தது அங்கே போய் புலம்புறது. ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு புலம்புறது அதுதான் வேலை. பிரபு, இது தண்ணி காட்ட மாட்டேன். மகேஷ் அண்ணா, நீங்கள் கை தண்ணி தப்பிக்க முடியாது. சொல்லுங்கள் பிரபு. இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாத்தையும் சரியாக பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் தான். அருமை பிரபு, உங்களை நான் மதிக்கிறேன், பாராட்டு. வந்ததுக்கு நாலு தடவை மேக்கப் பண்ணுறீங்க, மதியம் பிரேக்கில் சட்டையை மறுபடியும் அயன் பண்ணுறீங்க, அது மட்டும் பண்ணுறீங்க, ஷூட்டு முடிஞ்சாலும் இதை பெரிய பண்ணு க்ளீன் பண்ணுறீங்க. ரமேஷ் ப்ரோ, என்னை சொல்லுகிற பொழுதெல்லாம் உங்கள் சிரிப்பு அதிகமாக இருப்பதை சமீப காலமாக நான் கவனிக்கிறேன். காமெடி நல்ல காமெடி இல்லை, நான் சீரியஸாக சொல்கிறேன். சீரியஸா? அது மணிடா, எனக்கும் சற்று நாளி ஆகிவிட்டது. நான் உங்களுக்கு குறையெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, என் வாகனம் ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கு, நான் தண்ணி காட்டணும். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சேனல் நேம் பாசிட்டிவ் வைப்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும்.